श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேஜ் நம்பர் 91 ல எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் பார்க்க போறோம். சோ प्रीवियस கிளாஸ்ல ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். சோ நான் இத ரீட் பண்றேன். தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் ரைட்டிங் தி நம்பர், தி ஷார்ட் ஃபார்ம் அண்ட் தி லாங் ஆர் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். சோ நம்பர்ஸ்ல வந்து டூ டைப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் ரைட்டிங் ஏ நம்பர். ஓகே, அது எது என்னதுன்னா ஷார்ட் ஃபார்ம் ஒன்று சொல்றாங்க, இன்னொன்று லாங் இல்லைனா எக்ஸ்பனட் ஃபார்ம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 145. ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. 100, அதாவது இது எக்ஸ்பனட் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 100 பிளேஸ் எழுதியிருக்காங்க, 100. தென் 4 டென்ஸ், 5 ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 100 எப்படி எழுதலாம் நம்பர்ஸில், 100. 4 டென்ஸ்னா 40, 5 ஒன்ஸ்னா 5. ஓகேவா? ஹியர் த ஷார்ட் ஃபார்ம் இஸ் 145 அண்ட் த எக்ஸ்பனட் ஃபார்ம் இஸ் 100 பிளஸ் 40 பிளஸ் 5. ஓகே, ஸோ திரும்ப எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 123. ஸோ இதை வந்து எக்ஸ்பனட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க, 100. அதாவது 100 பிளேஸ் ஃபஸ்ட்டு எழுதணும், 100 பிளஸ் 2 டைம்ஸ் பிளஸ் 3 ஒன்ஸ். ஸோ நம்பர்ஸில் எப்படி இருக்காங்க, 123. ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்ம்லையும் கொடுத்து எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 182, தென் 105. ஸோ 105 பாருங்கள், ஃபஸ்ட்டு 100 பிளேஸில் 1 இருக்குது, ஸோ 100. டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லை, அதனால டென்ஸ் எழுதலை. தென் ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குனால 5 ஒன்ஸ். ஸோ 100 பிளஸ் 5. ஓகே, தென் டு ரைட் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அன் எக்ஸ்பனட் நம்பர், வி ரைட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் டிஜிட் இன் த கரெக்ட் பிளேஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பிளேஸை வந்து ஃபேஸ் வேல்யூ உள்ள பிளேஸை வந்து கரெக்டாக பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 100 பிளஸ் 20 பிளஸ் 8. ஸோ இது எக்ஸ்பனட் ஃபார்மில் இருக்கு, ஷார்ட் ஃபார்மில் 128. ஓகே, தென் 100 பிளஸ் 6. ஸோ இதில் வந்து 100 கொடுத்துட்டாங்க, ஸோ டென்ஸ் இல்லை. ஸோ டென்ஸ் இல்லாதனால நம்ம அந்த இடத்துல என்ன போடணும், 0 போடணும். அதனால தான் இங்கே 0 போட்டிருக்காங்க பாருங்கள், டென்ஸ் பிளேஸில். ஸோ 100, டென்ஸில் எதுவும் இல்லைனால 0, தென் ஒன்ஸ் பிளேஸில் 6, 106. ஓகேவா? ஸோ நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 148. ஓகே, ஸோ 100 பிளேஸில் வந்து 1 எழுதணும், டென்ஸ் பிளேஸில் 4, தென் ஒன்ஸ் பிளேஸில் 8. ஸோ இங்கே பாருங்கள், 100 பிளஸ் 4 டென்ஸ் பிளஸ் 8 ஒன்ஸ். ஸோ 100னா 100 எழுதலாம், 4 டென்ஸ்னா 40, 8 ஒன்ஸ்னா 8. ஓகே, தென் அதே மாதிரி தான் 308. அதே மாதிரி தான் 308 எப்படி இருக்காங்க, 100 பிளேஸில் 3, டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லைனாலும் 0 போட்டிருக்காங்க, ஒன்ஸ் பிளேஸில் 8. ஸோ 300 பிளஸ் 0 பிளஸ் 8. ஓகே, தென் ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள், எக்ஸ்பனட் ஃபார்மில் கொடுத்துருவாங்க, 700, 9 டென்ஸ், 3 ஒன்ஸ். ஸோ 700னா நம்ம எப்படி இல்லைனா 700, 9 டென்ஸ்னா 90, 3 ஒன்ஸ்னா 3. ஸோ 793. அதே மாதிரி தான் 500 பிளஸ் 0 டென்ஸ் பிளஸ் 4 ஒன்ஸ். ஸோ 100 பிளேஸில் 5 இருக்கனால 500, 0 டென்ஸு, டென்ஸில் எதுவுமே இல்லை அதனால 0 போட்டிருக்கேன், 4 ஒன்ஸு. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 4. ஸோ இதை எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம்னா 504. கண்டிப்பாக டென்ஸ் பிளேஸில் எதுவுமே இல்லைன்னா 0 அந்த இடத்துல போடணும், டென்ஸ் பிளேஸில் 0 போடணும். ஓகேவா? ஸோ 504. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இன்றைக்கி பேஜ் நம்பர் 92ல எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 92ல ஃபில்லிங் த பிளாங்க் பாக்ஸஸ் பாருங்கள், 167. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை நம்பர்ஸு எழுதணும். ஓகேவா? ஸோ ஏ டு டி வரை இன்றைக்கி முடிச்சுருங்க. ஓகேவா?